அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வாரம் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் மற்றும் பர்சன்டேஜ், இந்த ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன டாபிக்ஸ். இப்போ நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாம் நம்பர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்பர் சிஸ்டம்குள்ளே போனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ் முதல்ல எப்படி தோன்றியிருக்கும்? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்ட நம்பர் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறோம்னா, 1, 2, 3 அப்படி எண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க, 10 பேர் வந்திருக்காங்க, 20 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு மனிதன் பயன்படுத்திய நம்பர் அப்படின்னா இந்த கவுண்டிங் நம்பர்ஸ். அப்போ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த நம்பர்ஸுக்கு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். இதை டினோட் பண்ணுறதுக்கு நாம் எதை யூஸ் பண்ணுவோம்னா, என் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் என், அதை தான் டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த டேபிளில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உள்ளுக்க இருக்கிறது, கடைசியில் உள்ளுக்க இருக்கிறது தான் என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த என். அடுத்து 0. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 0 அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா 0ன்ற நம்பர் நேச்சுரலாக இல்லை அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 0 அப்படின்றத ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ 208 அப்படின்னு எழுத சொன்னால், ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் எழுதுவாங்கன்னா, 2 ஸ்பேஸ் 8, இல்லைன்னா இந்த 2 அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிம்பல் 8. அப்போ இந்த இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ். அப்போ இங்கே ஒன்று எம்டி ஸ்பேஸ் இருக்கும். எம்டி ஸ்பேஸ்னால் நம்ம அதை என்னென்னு வாசிக்கணும்னா 208 அப்படின்னு வாசிக்கணும். அடுத்து இதை 208, இந்த எம்டி ஸ்பேஸ் லீவ் பண்ணையில் ரெண்டு நம்பருக்கு இடவுல இருந்து எம்டி ஸ்பேஸ் இருந்தால் பரவாயில்ல, இதே நம்பர் 280 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குது. எம்டி ஸ்பேஸ் இருக்குன்றது ரெண்டு நம்பருக்கு இடவுல இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு நம்பருக்கு அப்புறம் இருந்தால் எத்தனை 0 இருக்குது, அப்போ எத்தனை எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இதை நம்மளால் சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தது. அப்போ எழுதியிருக்கிற நம்பர் 28ஆ, இல்லை 280ஆ, இல்லை 2800ஆ, இல்லை 28000ஆ, இல்லை அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்குமா 0? இது எதையுமே நம்மளால் சொல்ல முடியாது. இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் வெறும் எம்டி ஸ்பேஸாக இருந்தால் இது எதையும் நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக வந்தது தான் 0. இந்த 0வை கவுண்டிங் நம்பர்ஸோடு நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் ஹோல் நம்பர்ஸ். அப்போ நம்ம முதல்ல 1, 2, 3, 4 இந்த மாதிரி போகக்கூடிய எண்களை கண்டுபிடிச்சோம். அது கூட 0 அப்படின்ற ஒன்றை சேர்த்தம்னா கிடைக்கக்கூடியதான் ஹோல் நம்பர்ஸ். இந்த 0 அப்படின்றத இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். இப்போ என்கிட்ட ஒரு 3 ஆரஞ்ச் இருக்குது. இந்த 3 ஆரஞ்சை நான் இப்போ சாப்பிட்டேன்னா இப்போ என்கிட்ட எத்தனை ஆரஞ்சு இருக்குது? 0 ஆரஞ்சு இருக்குது. அப்போ 0 ஆரஞ்சுன்றது ஒரு கவுண்டிங் தான் அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களாக இருக்குது. அப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸை குறிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? இந்த 0. அப்போ 0வும் ஒரு நம்பர் அப்படின்றது ரொம்ப வருடங்களுக்கு பின்னாடி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த 0 ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் W, அதை டினோட் பண்ணுறதுக்கு W யூஸ் பண்ணுறோம். ஹோல் நம்பர்ஸை டினோட் பண்ண அப்போ 0 to the counting numbers தான் என்னது ஹோல் நம்பர்ஸ். அப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இப்படியே போய்கிட்டே இருக்கும். கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு இது கிடையாது, முடிவு கிடையாது, இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும். அடுத்து நாம் இப்போ 1, 2, 3, 4 அப்படி என்றோம். இதவே தலைகீழாக என்ன என்ன? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காரணம், ஒரு கொஸ்டின். எப்பயுமே ஒரு கேள்வியிலிருந்து தான் அதற்கான விடை கிடைக்கும், இல்லைன்னா தீர்வு கிடைத்துக்கிட்டே வருது.
அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணோம். அப்போ ஒன்றுமே இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸுக்கு நாலு பேர் வந்திருக்கீங்க, நாலு பேருமே வரலைன்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஜீரோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை ஒரு கேள்வி கேட்டோம், யாருமே இல்லைன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே இது, ஏன் முன்னாடியே தான் எண்ணிக்கிட்டே போகணுமா, ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் எண்ணிக்கிட்டே போகணுமா, ஏன் நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி தலைகீழாக எண்ணக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியிலேருந்து கிடைச்ச பதில் தான் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. ஏன் நம்ம முன்னாடி இப்படியே எண்ணிக்கிட்டு போகிற மாதிரி பின்னாடி எண்ணிக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா அதுக்கு கிடைக்கிறது தான் இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் கவுண்ட் பேக்வார்ட்ஸ், அப்போ தலைகீழாக நாம் எண்ணுறது. இப்போ இதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி தலைகீழாக எண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீரோட உருகுநிலை, அப்போ நீர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் கீழே வெப்பநிலை போச்சுன்னா என்ன சொல்வோம், மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ். அப்போ மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்னால் என்ன அர்த்தம், ஜீரோவுக்கு கீழே இருபது டிகிரி செல்சியஸ். அப்போ ஜீரோவுக்கு கீழே இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறது தான் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ். அப்போ ரியல் லைஃப்பில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ இதை இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீரோ இங்கிட்டு போகிறது ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர்ஸ், இங்கிட்டு வர்றது ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பெயர் தான் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பெயர் தான் என்னதுன்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸை குறிக்கக்கூடிய சிம்பல் இசட். இப்போ இன்டீஜர்ஸ் பார்த்தோம்னா இங்கே இருக்குது, இதில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ளூ கலர் தான் ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இசட். இசட்னா இன்டீஜர்ஸ். அடுத்து இப்போ என்கிட்ட நாலு ஆப்பிள் இருக்குது, அந்த நாலு ஆப்பிளை நாலு பேர் இருந்தால் நான் ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருவேன், நாலு பேருக்கும் ஒன்று ஒன்று அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ அதே இது, என்கிட்ட ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது, ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டு பேர் ஷேர் பண்ணுன்னா எப்படி பண்ணுவோம், ஒரு ஆப்பிளை பாதியாக பிரிப்போம், அப்போ ஒன் பை டூ. அப்போ இதுவும் ஒரு கேள்வியிலேருந்து தான் வருது. அப்போ ஒரே ஒரு ஆப்பிள் இருந்து ரெண்டு பேர் இருந்தால் ஒன் பை டூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒன் பை டூ அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது, அதை ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறோம், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒன் பை டூ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃப்ராக்ஷன், இந்த ஃப்ராக்ஷன் வச்சு எழுதக்கூடிய ஒரு நம்பருக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ எந்த ஒரு நம்பரையும் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். எனி நம்பர் தட் கேன் பி ரிட்டன் அஸ் அ ஃப்ராக்ஷன் இஸ் கால்ட் அ ரேஷ்னல் நம்பர். அப்போ எந்தெந்த நம்பர்லாம் ஃப்ராக்ஷன் எழுத முடியுமோ, ஃப்ராக்ஷனாக எழுத முடியுமோ அந்த நம்பர்ஸ்க்கெலாம் பேர் என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸை குறிக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தோம்னா க்யூ. நம்ம இந்த ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்மளால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். அது போக ஒன் டூ டூ அப்படி இருக்குன்னா, இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன், ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படின்னு இருக்குன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஆல்சோ ஏ ரேஷ்னல் நம்பர். ஏன்னா இதை என்ன பண்ண முடியும், டூ பை இது த்ரீ பை டூ அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஃப்ராக்ஷனாக இதை டினோட் பண்ண முடியும். அப்போ ஃப்ராக்ஷனாக டினோட் பண்ண முடிஞ்சுன்னா அது ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ நம்பர் லைனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லாமே என்னது தான் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ரேஷ்னல் நம்பர். இந்த ரேஷ்னல் நம்பரை குறிக்கக்கூடிய சிம்பல் வந்து க்யூ. அப்போ இதுக்குள்ளே இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த க்யூ. க்யூனா ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ஒருத்தவர் கேள்வி கேட்குறார், அதே மாதிரி ஏன் எல்லா நம்பரையும் ஃப்ராக்ஷனாக டினோட் பண்ண முடியுமா, அப்போ ஏதாவது முடியாமல் இருக்கலாம் அப்படின்னால. பித்தாகரஸ் அவர் காலத்தில் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான பசில் இருந்துச்சு. அதாவது
ஒரு ஸ்கொயரோட ஒரு பக்கம் ஒரு அலகுகள், இன்னொரு பக்கம் இன்னொரு அலகுகள் அப்படி இருந்துச்சுன்னா அதோட மூலைவிட்டம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சொன்னார், நம்ம பித்தாகரஸ் தேற்றம் எல்லாருக்குமே தெரியும், கர்ணம் ஸ்கொயர். அப்போ இது வந்து ஒரு 90 டிகிரியில் இருக்குது. அப்போ 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அடுத்துள்ள பக்கம், அதாவது பக்கம் 1 ஸ்கொயர்டு பக்கம் 2 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர்டு. அப்போ ஃபார்முலா போட்டோம்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும், √2. இது இந்த மூலைவிட்டத்தோட நீளம் வந்து √2 கிடைக்கும். அப்போ இந்த √2 மதிப்பு என்னது, 1.414 இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த 1.414 அப்படின்ற இந்த மதிப்பை நம்மளால் ஒரு ஃப்ராக்ஷனாக டினோட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இப்போ √3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.732. இந்த மாதிரி சயின்ஸில் நிறையா நம்பர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ராக்ஷனாக டினோட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் பெயர் என்னது, அப்போ நாட் ரேஷனல். அப்போ இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது, ஏன்னா ஃப்ராக்ஷன் கிடையாது, அதனால் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு நாம் மென்ஷன் பண்ணுறோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, எனி நம்பர் தட் கான் பி ரிட்டன் அஸ் அ ஃப்ராக்ஷன் இஸ் கால்ட் அ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அடுத்து இந்த இர்ரேஷ்னல் நம்பர்ஸையும் நம்ம நம்பர்ஸ்குள்ளே கொண்டு வரணும். அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நம்பர் சிஸ்டம் உருவாக்குறோம், அதுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்கும், ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் லைனை எடுத்துகிட்டு அதில் எங்கே புள்ளி வச்சோம்னாலும் அது என்ன நம்பராக இருக்கும், ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ரியல் நம்பர்ஸை குறிக்கக்கூடிய சிம்பல் ஆர். அப்போ ரியல் நம்பர்ஸ்க்குள்ளே ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் கலந்தது தான் என்னது, இந்த ரியல் நம்பர்ஸ். அடுத்து இமேஜினரி நம்பர்ஸ். இப்போ 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், இதுக்குள்ளே 1×1 அப்படின்னு இருக்கிறோம். அப்போ 1 பொதுவாக எடுத்துரும், ரெண்டு நம்பர் உள்ளே இருந்தால் ஒரு நம்பரை பொதுவாக எடுத்துடலாம், இதுதான் கான்செப்ட். அப்போ இதுவே -1 அப்படி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -1க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 2-1 இருந்துச்சுன்னா உள்ளுக்க 1-1 எடுக்க முடியுமா, -1×-1 என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ நம்மளால் இந்த -1க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த -1 ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஐ அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஐனா என்னதுன்னா இமேஜினரி நம்பர்ஸ். இப்போ நம்மளால் சொல்ல முடியும், இப்போ ஐ ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குன்னா என்னது, √-1×√-1. அப்போ √√ கேன்சல் ஆயிரும், ஐ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -1. அப்போ இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது கன்சிஸ்டன்சியாக ஐ அப்படின்ற லெட்டரும் மற்ற வேல்யூஸும் இருக்கிற வாசி நமக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கலைனாலும் இது ஒரு தீர்வாக நம்ம எடுத்துக்கலாம், ஐ ஈக்குவல் டு √-1. அப்போ இது வந்து இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இஸ் தேர் அ ஸ்கொயர் ரூட் ஃபார் -1 அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வந்தது தான் இந்த இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். இந்த இமேஜினரி நம்பர்ஸையும் நம்ம நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே இன்க்ளூட் பண்ணால் கிடைக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்ட் ஆல் இமேஜினரி நம்பர்ஸ் அண்ட் ஆல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்கும், எல்லா இமேஜினரி நம்பர்ஸும் இருக்கும். அப்போ அதோட காம்பினேஷனும் சேர்ந்து இருக்கலாம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஆல் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா 2 அப்படின்னு எடுத்தோம்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சொல்லுவோம். ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இதோட ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட் 0 இருக்குது. அப்போ இமேஜினரி பார்ட் 0 இருந்தாலும் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அடுத்து ஆல் இமேஜினரி நம்பர்ஸ், இப்போ 3i அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இதில் ரியல் பார்ட் 0 இருக்குது, இமேஜினரி பார்ட் 3i அப்படின்னு இருக்குது. அப்போ நம்பர் சிஸ்டத்தில் எல்லா நம்பருமே என்னவாக தான் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்குது. இது ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம். இப்போ 3 பிளஸ்
டூ ஐ அப்படின்னு இருக்குன்னா ரியல் பார்ட் த்ரீ, இமேஜினரி பார்ட் டூ ஐ. அப்போ நம்ம நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வரக்கூடியது என்னது வந்திருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், இதோட காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எல்லா ரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கடைசியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் தமிழில் கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு உள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுக்குள்ள இமேஜினரி நம்பர்ஸ் கொஞ்சம் தனியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாம் நம்பர் சிஸ்டத்தை எப்பயுமே எந்த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கரெக்டாக சொல்லணும். அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்னா என்னது, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னா என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி நம்பர்ஸ், இப்போ இது எல்லாத்த பற்றின ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இது போகவும் இன்னும் நிறையா நம்பர்ஸ் இருக்குது, இதை வேறு டைப்பில் நம்ம பார்க்கலாம். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அதோடய கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும், ஜீரோ ஆர் ஒன், ஜீரோ சாரி ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் ஆர் எயிட். அப்போ கடைசி நம்பர் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பர், அதாவது ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் ஆர் எயிட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்னது, ஒரு ஈவன் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி டிஜிட் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஆர் நைன், இதில் ஏதாவது ஒரு நம்பர் கடைசி டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பகா எண். பகா எண் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும், அதாவது அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் ப்ளஸ் ஒன்று ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்போ டூ அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா டூ வந்து டூவால் டிவைட் ஆகும், ஒன்றால் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பரும் எந்த ஃபேக்டரும் அதுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் நைன்டீன் இது மாதிரி நிறையா ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒன்று ப்ரைம் நம்பராக இருக்கணும், இல்லைன்னா காம்போசைட் நம்பராக இருக்கணும். காம்போசைட் நம்பர்னால் அதுக்கு ஒன் அந்த நம்பர் அது ரெண்டை தவிர வேறு ஃபேக்டரும் இருக்கும். அப்போ நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு நாலு இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், அப்போ ரெண்டு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், காம்போசைட் நம்பர். அப்போ இது மாதிரி எல்லா நம்பரையுமே நம்ம ப்ரைம் நம்பர், காம்போசைட் நம்பர்ஸ் இதுக்குள்ளேயே எல்லா நம்பரையும் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். அடுத்து ட்வின் ப்ரைம்ஸ். ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல கான்செப்ட். ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இரண்டு அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ரெண்டுக்கும் எப்பயுமே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா ரெண்டு அப்படின்னு இருக்கும். அப்போ ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு, பதிமூணு மைனஸ் ஒன்று பதினொன்று ரெண்டு. இப்போ ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இரு அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், டூ இருக்கணும். டூ இருந்துச்சுன்னா அது ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். ட்வின் ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் கூட இருக்குது. அது என்னதுன்னா இந்த ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் இன்னும் நம்ம நம்பர் சீரீஸில் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஏன்னா இது இன்னும் கிடச்சிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்தாலும் இந்த ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் கூட. அடுத்து கோ ப்ரைம்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோ ப்ரைம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு பொதுவான ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா கோ ப்ரைம்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டீன் இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரும் என்னவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைனா ப்ரைம் நம்பராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரெண்டுக்கும் பொதுவான ஃபேக்டர் ஒன்று கணக்கில் வராது. அது தவிர பொதுவான ஃபேக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நம்பர் ஒரு கோ ப்ரைம். ஒன்றை தவிர வேறு ஏதாவது பொதுவான ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இருபத்தி எட்டுக்கு ஃபேக்டர்னு பார்த்தோன்னா ஒன்றால் டிவைட் ஆகும், ரெண்டால் டிவைட் ஆகும், நாலால் டிவைட் ஆகும், ஏழு பதினாலு இருபத்தி எட்டு இந்த நம்பர்ஸாலெலாம் டிவைட் ஆகும். ஃபிஃப்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டீன் இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகும். அப்போ
இதில் ஒன்றை தவிர வேறு எந்த நம்பருமே இது ரெண்டுக்கும் இந்த ஃபேக்டர்ஸில் எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ எதுவுமே பொதுவாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு கோ ப்ரைம்ஸ், இந்த ரெண்டு நம்பரும் ஒரு கோ ப்ரைம்ஸ் அல்லது ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு நம்பருக்கு மீப்போவா ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரும் கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீப்போவா அப்படின்னா என்னது, மீ பேர் பொது வகுத்தி ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது, கோ ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கே புரிஞ்சிடும். 28, அப்போ 28 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4, 7, 14, அப்போ இதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா 1+2, 3, 3+4, 7, 7+4, 7+7, 14, 14+14, 28. அப்போ அதோடய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பரே கிடச்சிரும். அதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னா அந்த நம்பரே கிடச்சிச்சின்னா அந்த நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். அப்போ 28 அதோட ஃபேக்டர்ஸ்லாம் இது, இது எல்லாத்தையும் கூட்டினா எது கிடச்சிரும், இந்த 28 அப்படின்ற நம்பரே கிடச்சிரும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்.